Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 128 மூன்றாம் வசனத்தின் ஒரு பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 52:8 சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் பச்சையான ஒலிவ மரங்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒலிவ மரங்களாக திகழ, நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக வளர்ந்து வர ஒரு 5 காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகின்றேன். நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த வார்த்தைகளையும், இந்த வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற தேவ செய்தியையும் நீங்கள் கவனமாய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஒலிவ மரம் பைபிளில் 5 காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார். 1, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14:5-6 வசனங்களை வாசியுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலுக்கு தேவன் பனியை போல் இருக்கும் பொழுது, அதாவது பனி இறங்குவதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது அருமையாக இறங்கிக் கொண்டே இருக்கும். பிறகு அந்த பனி இறங்குனதுனால் உண்டான அந்த வளர்ச்சி அந்த செடியில் நம்ம பார்க்கலாம், அந்த பூக்களும் கனிகளும் உருவாவதை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் அந்த பனி ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அந்த பனி அந்த செடிகள் மேல், விருட்சங்கள் மேல் இறங்குறத திடீர்னு பார்க்க முடியாது, அது கண்ணுக்கு தெரியாமல் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் வீட்டின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் மேல் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்கள் தொழில் வேலை உங்கள் கையின் பிரயாசங்களுக்கு மேலே கர்த்தர் இறங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் பிறருடைய கண்களுக்கு அது தெரியாது, நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், ஆண்டவர் இறங்குறத பனியுடைய குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுற மாதிரி உணர்வோம், கண்ணால் காண மாட்டோம், ஆனால் மனிதர்களும் காண மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, ஜெயம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பல புதிய காரியங்கள், இதையெல்லாம் வெளி மனுஷர்கள் பார்ப்பார்கள். பார்க்கும்பொழுது அவளுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் மட்டும் எப்படி வளர்றான், இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், இந்த அளவுக்கு பிரச்சனை இந்த குடும்பம் சந்தித்த பிறகும் எப்படி இவர்கள் மறுபடியும் தலை உயர்ந்து வருகிறார்கள், இதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, அவனுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு கண்களுக்கு தெரியாத அளவிலே கர்த்தர் நம்மையில் இறங்கி கொண்டே இருக்கிறார், அல்லேலூயா. இதனால தான் நம்மை போன்ற பிரச்சனைகள் பலருக்கு வந்த பொழுது அவர்களால் இன்று வரைக்கும் எழும்ப முடியல, அநேகர் விழுந்து போனாங்க. நம்மை விட சின்ன பிரச்சனைகள், சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள் சந்தித்தவர்களே இன்றைக்கு திரும்ப உயர முடியல, தலை நிமிர முடியல. ஆனால் அதன் நடுவிலும் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள், எத்தனை மகா பயங்கரமான போராட்டங்கள், அழிவுக்கு எதுவான காரியங்கள், இனி திரும்ப தலை தூக்க முடியாத காரியங்கள், இதெல்லாம் வந்த பொழுதும் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிமிர்த்தி நடத்தி கொண்டிருக்கின்றார், அல்லேலூயா. இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாமல் நம்மேல் பனி போல் இறங்கி கொண்டிருக்கிற கர்த்தர், அல்லேலூயா, அவருடைய கிருபை, அல்லேலூயா. சோ இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான் சொல்லிட்டு
அப்படி அவர் பனிபோல் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிற ஒரு ஆசீர்வாதம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். ஆமென். அப்ப நம்பர் ஒன், அலங்காரம். ஒலிவ மரமே, உனக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன் என்ற சாட்சி சொல்லும் பொழுது நான் அந்த வாழ்க்கையில் ஒரு அலங்காரம் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அலங்காரம் இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் அந்த அலங்காரம் மிகவும் முக்கியம். பொதுவாக அலங்காரம் சொன்னால் மனிதர்களுடைய கண்களில் அல்லது உள்ளத்தில் படுவது கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்கக்கூடிய அலங்காரம். அது வெளிப்புறமான புறம்பான அலங்காரம். இன்றைக்கு அநேகர் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதில் மனசையே ரொம்ப கொடுத்துட்றாங்க. அந்த அழகு, முகத்தின் அழகு, சிரசின் அல்லது முடியின் அழகு, வஸ்திரத்தினுடைய அலங்காரங்கள், இவைகள் கொஞ்சம் குறைஞ்சி போனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, மன உளைச்சல் ஆகிடுறாங்க. அடுத்தால் இதை விட நல்ல அலங்காரமாக இவர்கள் கண்களுக்கு தெரிந்தால் உடனே ரொம்ப சோர்ந்து போகிறார்கள். சில தற்கொலை கூட இந்த விஷயங்களில் செய்து போகிறார்கள். இப்படியெல்லாம் மனுஷன் புறம்பான அலங்காரத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவுக்குள் வந்த பிறகு அநேக அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். அதிலே நாம் விடுதலையாக வேண்டிய ஒரு அடிமைத்தனம் இந்த புறம்பான அலங்காரம் என்கிற காரியம். அல்லேலூயா. அது நம்மை அடிமைப்படுத்தாதபடி அதற்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒன்று பேதுருவிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 3 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லா தேவ மக்களும் ஆண்களும் பெண்களும் நன்றாக கவனிக்க வேண்டும். மயிரை பின்னி தலைமுடியில் 1000 அலங்காரங்களை செய்து சந்தோஷப்படுவது, அது அந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஆகவே இந்த ஹேர் ஸ்டைலை பெருசா நினைக்காதீங்க. அதை ஒரு நல்லொழுக்கத்துக்கு ஏதுவாய் பிறர் பார்க்கும் பொழுது எல்லாம் நேர்த்தியா இருக்கக்கூடிய அளவில் அந்த தலைமுடியை வைத்துக் கொள்வீர்களாக. புருஷர்கள் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்கக்கூடாது என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. ஸ்திரீகள் தங்கள் மயிரை குட்டையாய் வெட்டக்கூடாது என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. ஆகவே அதற்குரிய அந்த வேத வசனத்துக்கு பயந்தவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அறியப்படத்தக்க நிலையில் உங்களுடைய தலைமுடிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் மற்ற ஆட்களை பார்த்து அதை பின்பற்றி செல்லக்கூடாது. உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரெண்டுகளையும் ஃபேஷன்களையும் பார்த்து பின்பற்றி செல்லக்கூடாது. கர்த்தருடைய வேதத்துக்கு உட்பட்டவர்களாக, தேவ கிருபை எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, கர்த்தருக்கு முன்பாக விலையேறப்பெற்றவர்களாய் காணப்படணும். அதுபோல பொன் ஆபரணங்களை அணிந்து அந்த ஆபரணங்களுடைய அலங்காரத்திலே அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்கிறவள் இருக்கிறார்கள். சிலருக்கு அது மகிழ்ச்சி என்று சொல்வதை விட பிறர் பார்த்தால் இதுதான் எனக்கு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அந்தஸ்துக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆகவே அழகு என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்கிறது தவறு. மற்றவர்களுக்கு முன்னால இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷரை பிரியப்படுத்த நீங்கள் இந்த மாதிரி அணிகலன்களை அணிந்து கொண்டு திரிவதும் தவறு. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குங்கள். அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வசதிக்கு வசனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்க முயற்சிக்காதிருங்கள். அப்படி வியாக்கியானம் கொடுக்கிற போதகர்களை பின்பற்றி செல்லாதிருங்கள். அது சரியான வழி அல்ல. ஆகவே வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது அதை பின்பற்றுகிறதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை போதிக்கிறதுக்கு தான்
நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பொன்னாபரணங்கள் மற்றும் அணிகலன்கள் என்கிற விஷயத்திலே இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அல்லேலூயா, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் என்ற அடுத்து சொல்லி இருக்கிறது. வஸ்திரங்கள் தேவை. சாத்தான் எப்பொழுதும் வஸ்திரங்களை உரிந்து போட்டு நிர்வாணமாக்க முயற்சிக்கிறான். ஆதாம் ஏவாளுக்கு அப்படித்தான் செய்தான். அவன் வேலையே அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேகியோன் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரிக்க மாட்டான். அப்ப இதெல்லாம் அந்த பிசாசினுடைய கிரியைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு, முதல் மனுஷருக்கு வஸ்திரத்தை தைத்து கொடுத்தவர். அல்லேலூயா. தேவன் நம்மை வஸ்திரம் உடுப்பிக்கிறவர். நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும்படி ஆலோசனை சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்கள், அதை குறித்து கவனியுங்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, சிலர் தெரிந்தும் தெரியாத போல நடப்பீர்கள். சில தெரிந்தும் அது அங்கே இருக்கட்டும், நான் இப்படித்தான் நடப்பேன் என்று துணிகரமாய் நடப்பீர்கள். இதெல்லாம் வேண்டாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வஸ்திரத்தில் கரெக்டாக இருங்க. ஆதியிலே தேவன் வஸ்திரத்தை உண்டு பண்ணி தந்தது நிர்வாணத்தை மறைப்பதற்கு. அல்லேலூயா. அது இன்றைக்கும் நம்ம கடைபிடிக்கணும். நம்முடைய நிர்வாணம் வெளியே தெரியாதபடி, அது எந்த விதத்திலும் தெரியாதபடி வஸ்திரம் இருக்க வேண்டும். உபாகமத்தில் படிக்கிறோம், ஆண்கள் ஆண்களுக்கான வஸ்திரம் தரிக்கணும், பெண்கள் பெண்களுக்கான வஸ்திரம் தரிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது இல்லாவிட்டால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ அருவறுப்பாய் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவ மக்களே, இன்றைக்கு பல காரியங்கள் மாறி வந்தாலும் சமுதாயத்தில் உங்களை பார்க்கும் பொழுது ஆணை ஆணன்று இனம் இனம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிலே, பெண்ணை பெண்ணன்று இனம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிலே உங்களுடைய வஸ்திரங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நான் வஸ்திரங்கள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருப்போம். பைபிள் சொல்லுது, தகுதியான வஸ்திரத்தை அணிய வேண்டும். என்ன தகுதி? எனக்கு ரொம்ப பணம் இருக்கு, என் தகுதிக்கு தக்க நான் விலையுயர்ந்த வஸ்திரத்தை அணிவேன். ஏழை அவருக்கு தகுதிக்கு தக்க, அப்படி அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தகுதி என்பது ஐஸ்வர்யவான் ஏழை, படித்தவன் படிக்காதவன் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இல்லை, தேவ பிள்ளை என்கிற தகுதி. அல்லேலூயா. நாம் சமுதாயத்தில் எங்கே வாழ்ந்தாலும் யாருக்கு முன்பதாய் காணப்பட்டாலும் ஒரு தேவ பிள்ளை என்ற சாட்சியோடு தான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அப்படி நம்முடைய வஸ்திரமும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் இங்கே விலையுயர்ந்த வஸ்திரம் உடுக்காதேன்னு சொல்லுது. வஸ்திரத்துக்காக போய் ஓவரா பணம் செலவு பண்ணாதீங்க, நியாயமானபடி செலவு பண்ணுங்க. ரொம்ப விலையுயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வைக்காதிருங்க. பீரோவை நிறைச்சு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் இவைகளில் கவனமாருங்கள். இன்னொன்று, அந்நிய தேசத்து வஸ்திரங்களை உடுக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய சூழ்நிலை, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஏற்ப உள்ள உடைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இவ்வளவு ஃபேன் வச்சாலும் நமக்கு சூடு தாங்கலை. இதில் போய் நம்ம அந்நிய தேசத்து உடைகளாகிய கோட்டு, சூட் கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி நின்னா நிலைமை எப்படி இருக்கும்? அது இங்கிலாந்திலே குளிர்காலம், எப்பொழுதும் குளிராக தான் இருக்கும் அதிகமாக. அமெரிக்காவிலே பாதி வருஷம் குளிராக இருக்கும். அதனால் அவர்களுக்கு அது சரியாக போச்சு. அதை ஃபாலோ பண்ணி நானும் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவள் யாராவது உண்டா? பாவம், நம்ம நாட்டுக்குள்ளதை போட்டோம்னா கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னால் அந்நிய தேச வஸ்திரத்தை போய் அணிந்து கொண்டிருக்காதேன்னு சொல்லிட்டு, சில கல்யாணத்துக்காக மட்டும் அதை அணிவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவார்கள். சொன்னால் கேட்க மாட்டார்கள். அது அந்நிய தேசத்து வஸ்திரம் தான் அணிவேன். நான் இங்கிலாந்து மகாராணியை போல தான் நான் என் கல்யாணத்தில் காணப்படணும், அதனால் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பிறகு அவர்கள் அதை மேனேஜ் பண்ண அவர்கள் படுகிற பாடு. கல்யாணம் என்பது எவ்வளவு தெய்வீக ஒரு இதோடு இருக்கணும், ஒரு மன சந்தோஷமாக இருக்கணும். அதில் இந்த இதுவரை உடுத்துறாத துணியை உடுத்துக்கிட்டு படுற பாடு அது சரியில்லை. அதனால் வேண்டாம். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஃப்ராங்கா பிளைனாக நான் பேசுகிறேன். என்ன? அதுபோல வெண்வஸ்திரம் எப்பொழுதும் மகிமைக்குரிய வஸ்திரம். அல்லேலூயா. நாம் பரலோகத்தில் போனால் வெண்வஸ்திரம் தான் பரலோகத்தில் எங்கேயுமே பைபிளில் சொல்லியிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் நான் பரலோகத்தை பார்த்தேன், அங்கே அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்து இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்ததுனெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. சொப்பனம் கண்டா உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. பாருங்க, பைபிளில் சொல்லியிருக்கிறது இதான். பரலோகத்தில் வெண்வஸ்திரம் தான் சொல்லி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பைபிளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சர்ச்சுக்கு வரும்பொழுதாவது வெண்வஸ்திரம் உடுத்து வாங்க, அது சந்தோஷம்.
அது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு முன்பாக மகிமை. அதனால கண்டிப்பாக அதுவும் சண்டே சர்வீஸ் என்று சொன்னா, இங்கெல்லாம் நிறைய வெண்வஸ்தனம் இருக்கிறீங்க, கொஞ்சம் அது இல்லாததெல்லாம் இருக்கிறீங்க, ஆனா எல்லாருமே இப்படி ஆயிட்டீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் பாருங்க, அரசியலுக்காக வெண்ணுடை தரித்து கொள்ளுகிறார்கள், பல காரியங்களுக்காக எல்லாம் வெண்ணுடை தரித்திருக்கிறாங்க. நம்ம வந்து கர்த்தருடைய ஒரு சாட்சிக்காக பைபிள்ல சொல்லி இருக்கு, வெண்வஸ்திரம் தரித்து பல்லவத்துல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாமும் அப்படித்தான் இருக்க போறோம். அதனால இப்பவுமே நம்ம வெண்வஸ்திரம் தரிப்போம். அல்லேலூயா. வெண்வஸ்திரம் ஒரு மகிமை உள்ள நல்ல வஸ்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி மொத்தத்துல சொல்ல வந்த பாயிண்ட் ஒண்ணு விளக்கம் ஜாஸ்தி. பாயிண்ட் என்னன்னா, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு சொல்லுங்களேன் அலங்காரமாய் இராமல் இராமல் இராமல். இந்த புறம்பான அலங்கரிப்பை பற்றி யோசிக்காது, அதை பெருசுப்படுத்தாது, அதுக்காக செலவு பண்ணாதீங்க. சிலர் பாருங்க, கண்ட கண்ட பவுடர் கிரீமு, அதுக்கு மேல வேற எதெல்லாமோ, அத்தனையும் ரசாயன பொருட்கள், கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸை வாரி பூசுறது, கண்ணில் பூசுறது, உதட்டில் பூசுறது, கன்னத்தில் பூசுறது, காதில் பூசுறது, தலையில் எத்தனை எத்தனையோ விதமான விதமான, வயல் நிலத்தில் கூட இப்படியெல்லாம் உரம் போட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட காரியங்களை போட்டு என்னெல்லாம் முடிய கற்பாக்கணும், முடிய வெளுப்பாக்கணும், முடிய நீளமாக்கணும், குட்டையாக்கணும்னு சொல்லி பயங்கர இது, அத்தனையும் ரசாயனம் நம்முடைய சரீரத்துக்கு, அது தீமை செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ். இதை தொடவே செய்யாதீங்க. சிலருக்கு இதனாலேயே பருக்கள், இதனாலேயே வித்தியாசமான தோல் பிரச்சனைகள் வந்து, பிறகு உள்ளது உள்ள அழகையும் இழந்து மகா சங்கடமாக இருக்கிறத பார்த்துருக்கிறோம். அப்படி ஒருவரும் போகாதிருங்கள். அதுக்காக ஒரு செலவு நம்ம பண்ண போக வேண்டாம், நேரத்தை செலவு பண்ணண்டாம், பிரயாசம் எடுக்க வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி எந்தெந்த காரியத்தில் ஒரு வெளித்தோற்ற அலங்கரிப்பை நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்களோ, அது உங்களுக்கு அலங்காரமாக இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நேர்த்தியாயிரு, சாட்சியாயிரு, தோற்றத்திலே முன்மாதிரியாயிரு. நாலு பேர் பார்த்தால் அவர்களுக்கு நம்முடைய தோற்றத்தை பார்த்து ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். நம்ம தோற்றத்தையும் நம்ம உடையும் பார்த்து ஒருத்தனுக்கு இடறல், ஒருத்திக்கு இடறல் உண்டாக கூடாது. அல்லேலூயா. இப்படி வெளி அலங்காரம் அலங்காரமாக இராமல், அடுத்து என்ன சொல்லியிருக்கு, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. பார்த்தீங்களா, இந்த வெளி அலங்காரம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், 2 மணி நேரம் ஆச்சுன்னா பெண்ணும் மாற்றி மாற்றி போடணும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவி, உங்கள் ஆவி, உங்கள் உள்ளான மனுஷன் சாந்தமாக இருக்கணும். அதான் பெரிய அலங்காரம், அமைதலுள்ள ஆவி. சண்டை போடாத, எழுத்து பேசாத, கோவப்படாத, ஆத்திரப்படாத, மூஞ்சு கோணாத, இப்படியெல்லாம் இல்லாத ஒரு சாந்தம் உள்ள அமைதல் உள்ள ஆவி, அது ரொம்ப அலங்காரமா இருக்குமா. அல்லேலூயா. அந்த ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம், அது அந்த ஆவின்னு சொன்னோட ஏதோ ஆவின்னு நினைச்சிடப்படாது, அது என்னது, நம்முடைய ஆவியை சொல்லுது. நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தை தான், அந்த ஆவியைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. அமைதல் உள்ள குணமாகிய ஆவி, சாந்தமுள்ள குணமாகிய ஆவி, இது உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அது அலங்காரமா இராமல் புறம்பானது, ஆனா உள்ளான அலங்காரம் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த அலங்காரத்துக்கா டைம் எடுங்க. நான் எப்படி அமைதல் உள்ள ஆவியை பெற்றுக்கொள்வது, எப்படி நான் சாந்தமா நடந்துகிடுறது, சமாதானம், அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம், நற்குணம், இதெல்லாம் எப்படி எனக்கு வரணும், அதுக்கு பிரயாசப்படுங்க. புறம்பான அலங்கரிப்புக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால நிப்பீங்க, உள்ளான அலங்கரிப்புக்கு முழங்கால நில்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்னாத்தான் உள்ளான அலங்காரம் கிடைக்கும். இந்த பைபிள் ஆகிய கண்ணாடிக்கு முன்னால நின்னாத்தான் உள்ளான அலங்காரத்தை சரியா செய்ய முடியும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, ஒலிவ மரங்களும் ஒலிவ மர கன்றுகளுமா இருக்க வேண்டும். ஒலிவ மரத்துக்கு ஒரு அலங்காரம் உண்டு, அந்த அலங்காரம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். அதிலே முதல் முக்கிய அலங்காரம் தான் இந்த உள்ளான குணம் என்கிற அலங்காரம். அல்லேலூயா. இன்னும் 2 வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள்.
அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு சாராளையும் முன்னிறுத்துகிறார். சாராள் என்ன செய்தாள்? அவள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். தேவனுக்கு பிறகு என்னை ஆண்டு கொண்டவன் என் புருஷன், அதுதான் ஒவ்வொரு மனைவிமாருக்கு இருக்க வேண்டிய தெளிவான சிந்தை. தேவன் நம்ம எல்லாருக்கும் தேவன், ஆணுக்கும் தேவன், பெண்ணுக்கும் தேவன், நம்மை ஆண்டு கொண்ட தெய்வம் அவர். அல்லேலூயா. ஸ்திரீகள் அல்லது மனைவிகள், மனைவிகளுக்கு என்றைக்கு உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு புருஷனை கைப்பிடித்தீர்களோ, நான் அல்ல, பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த புருஷனுக்கு அந்த கனத்தை கொடுக்கணும், அந்த புருஷனுக்கு அந்த மதிப்பை கொடுக்கணும். உங்க மனசுல அந்த உயரத்தில் அந்த புருஷனை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றது பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அவர் நடந்து கொள்கிற முறை சிலவேளை நல்லா இருக்கலாம், சிலவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இதெல்லாம் மனித வாழ்வில் வரக்கூடியதுதான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள், உங்களுக்கு அலங்காரம் ஏது? நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. அப்போ 1000 அலங்காரத்தை செஞ்சுட்டு புருஷனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா எப்படி? இல்லையா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள், உங்கள் அலங்காரமே அந்த உள்ளத்தில் மறைந்திருக்கிற கீழ்ப்படிதல், சாந்தம், அமைதல் என்கிற அந்த குணம், அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹோலி விமன், பரிசுத்த ஸ்திரீகள் என்றவர்கள் பெயர் பெற்றார்கள். ஏனென்றால் கர்த்தர் வைத்த குடும்ப நியமத்தை அவள் கனம் பண்ணி தங்களை அலங்கரித்தார்கள். என் புருஷன் கர்த்தர் எனக்கு தலையாய் தந்தவர், குடும்பத்துக்கு தலையாய் தந்தவர் என்று அவர்கள் தெளிவுடன் புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அதனால் தங்களை அலங்கரித்தார்கள். அல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, மனைவிமாராய் இருக்கிறவர்களே, பிள்ளைகளாக இருக்கிறவர்களே, எல்லாரும் சிந்தியுங்கள். கீழ்ப்படிதல் அந்த உள்ளான அலங்காரம், அமைதல் உள்ள ஆவி உள்ளான அலங்காரம், சாந்தம் உள்ள ஆவி உள்ளான அலங்காரம், இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவைகளால் உங்களை நிரப்புங்கள். அது அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு மனுஷனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதெல்லாம் உங்க புறம்பான அலங்கரிப்புல சேர்த்து மனுஷனை பிரியப்படுத்தி வாழாதிருங்கள். மனுஷன் பரலோகம் கொண்டு சேர்ப்பானா? மனுஷன் நித்திய அழிவுக்கு உன்னை தப்புவிக்க முடியுமா? உன் ஆண்டவரும் உன் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து அல்லவோ உனக்காக சிலுவையிலே ஒன்றும் இல்லாமல் தொங்கினார். அல்லேலூயா. இயேசு தன்னை அலங்கரிக்க நினைத்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மேன்மைகளை வைத்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பார். அப்படி செய்யலையே அவருடைய வாழ்க்கையெல்லாம் எளிமையை காட்டினார். கடைசியில சிலுவையில ஒருவரும் விரும்பத்தகாத ரூபத்திலே தொங்கினார். அல்லேலூயா. அந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆணோ பெண்ணோ, அந்த அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாய் இந்த உள்ளான அலங்கரிப்பை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த அலங்காரம் ஒலிவ மரத்திலும் அதன் கன்றுகளிடத்திலும் பெற்றோரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் இருக்க வேண்டிய அலங்காரம், உள்ளான குணம். ரெண்டாவது, சுத்தம் எப்பொழுதும் ஒரு அலங்காரம். வீட்டை எத்தனை டெக்கரேஷன் பண்ணி, எத்தனை சீரியல் பல்பு வாங்கி போட்டு, அதை இதையும் வாங்கி போட்டு, எவ்வளவு இப்போ உள்ள நியூ இன்டீரியர் எல்லாம் பண்ணி பயங்கரமாக அலங்கரித்தாலும் வீடை ஒழுங்காக சுத்தமாக பெருக்கி தூத்து சுத்தம் பண்ணாவிட்டா அந்த வீடு அலங்காரம் உள்ளது அல்ல. அல்லேலூயா. ஆகவே வீடுகள் உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்கட்டும், சரீரம் உள்ளும் சரீரம் சுத்தமாக இருக்கட்டும், வஸ்திரங்கள் சுத்தமாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள் உட்பட எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அது அலங்காரம். மூன்றாவது, ஒழுங்கு. அது நமக்கு அலங்காரம். வீட்டை எவ்வளவு செலவு பண்ணி கட்டிவிட்டு வீட்டுக்குள் பொருட்களை தார்மாராக போட்டிருந்தீங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. ஆனால் சின்ன வீடாக இருந்தாலும், விலை குறைவாக மதிப்பிடக்கூடிய வீடாக இருந்தாலும், அதில் பொருட்கள் கரெக்டான இடத்துல வச்சு
உள்ள போன உடனே ஒரு ஒழுங்கு தெரிந்ததுன்னா அது அத்தனை அலங்காரமான வீடு. அல்லேலூயா. இரவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்காரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. சரீரம், வஸ்திரம், தலைமயிர் எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே நம்முடைய பொருட்கள், நம் வாழும் இடம் எல்லாத்துலேயும் சுத்தம் ஒழுங்குன்னு சொன்னேன். இதில் எது அலங்காரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பெயிண்ட், விலை கூடன பெயிண்டை வாங்கி அடிச்சு விட்டுருவோம். 15 நாளைக்கு அது அலங்காரமாக இருக்கும். பிறகு பார்த்தா அதில் வலையம், ஸ்பைடர் கூடு கட்டியிருக்கும், பல்லி ஓடிக்கிட்டு இருக்கும், பல்லிக்கு ரெகுலர் தங்குமிடமே அதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் வச்சுருந்தா அப்போ இவ்வளோ விலையேறின பெயிண்ட் அடித்து என்ன பிரயோஜனம்? 15 நாள் தான் அலங்காரம். ஒழுங்காக அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது உண்மையான அலங்காரம். அல்லேலூயா. சுத்தம் ஒழுங்கு பலமுறை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அது நமக்கு ரொம்ப தேவையானனால எல்லாரும் அதை கடைபிடியுங்கள். உங்களுக்கே இந்த அமைதியில் உள்ள ஆவி வரணும்னால இதெல்லாம் வேணும். வீடு சுத்தமும் ஒழுங்காக இருந்தால் தானாகவே அமைதியாக இருப்பார்கள், எல்லாரும் சாந்தமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஸோ நல்லா இந்த காரியங்களை செய்யுங்க. ஒரு அலங்காரமான ஒலிவ மரங்களாக இருங்க. பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் தான் ஒலிவ மர கன்றுகள். நீங்களும் அதுபோல எழும்பி வாருங்கள். ஆமேன். சரி, ரெண்டாவதாக நான் சொன் முதல் வாஸ்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கணும். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது பச்சை ஒலிவ மரத்தினுடைய விசேஷம். 1, அலங்காரம். 2, பச்சை. பச்சையான ஒலிவ மரம் என்று பைபிள் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பச்சை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது பட்டு போகாமல் இருக்கிறது, வாடாகாமல் இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது, அது வளருகின்றது என்கிற காரியங்களை அது காட்டுகிறது. ஒரு பச்சையா நல்லா இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்தோம்னா இந்த காரியங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். இது வாடலை, இது பட்டு போகலை, இது வந்து ஜீவனோட இருக்கு, இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் இந்த பச்சையான தன்மை காட்டுகிறது. இதை போன்ற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய சபைக்கடுத்த காரியத்தில், நானோ கர்த்தருடைய ஆலயத்தில், என சபை நமக்கு முக்கியமானது. நாம் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் நாம் சபைக்குள்ளே இருக்க வேண்டும், சபையில் ஐக்கியப்பட வேண்டும். சபையில் உள்ள காரியங்களில் நாம் வளர்ந்து உருவாகித்தான் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே சபை இந்த உலகத்தில் நமக்கு மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, வேலை ஸ்தலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, சொந்தக்கார வீடு இருக்கிறது, கல்யாண வீடுகள் இருக்கிறது, பிரதிஷ்டை ஃபங்க்ஷன்ஸ், பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தேவ பிள்ளைக்கு, பரலோக தரிசனம் உள்ள தேவ பிள்ளைக்கு முக்கியமான ஒரு அமைப்பே சபைதான். அல்லேலூயா. முக்கியமான நிகழ்ச்சியே சபை ஆராதனை தான். அல்லேலூயா. இது நமக்குள் தெளிவாக இருப்பதாக. சோ சபைக்கடுத்த காரியத்திலே நான் பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. யாரெல்லாம் பட்டு போன ஒலிவ மரமா இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், இப்ப நான் ஒண்ணும் இல்லைன்னு யாராவது நினைக்கிறீங்களா, சொல்றீங்களா? அது ரொம்ப சங்கடம். அதாவது சாகும் வர பட்டு போகக்கூடாது, சாகும் வர பச்சையான ஒலிவ மரமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு தெரியும், வாலிபத்தில் செய்ததை வயோதிபத்தில் செய்ய முடியாது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் வாலிபத்தில் கை கொண்டு செய்ததை வயோதிபத்தில் உள்ளத்தை கொண்டு செய்யலாமே, உதடுகளை கொண்டு ஜெபித்து செய்யலாமே, இல்லையா? ஒரு நாள் ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவித்தோம், இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே போக முடியல. ஆனால் என்ன, சபையிலே ஒரு சுவிசேஷ ஊழியத்தை பற்றி அறிவிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது வீட்டுக்குள்ள கொஞ்சம் நடந்து நடந்து, ஆண்டவரே எல்லாரும் பறக்கைக்கு போயிருக்காங்களே அப்பா, நல்லா காத்துக்கொள்ளுங்கப்பா என்றெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பது நீங்கள் அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றதுக்கு சமானம். அல்லேலூயா. தாவீது காலத்தில் சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போனாரு, ஒரு கூட்டத்தை நம்முடைய பொருட்களை பாதுகாப்பதற்கு, மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நீங்க இங்க இருங்கன்னு பாளையத்தை பாதுகாக்க விட்டுட்டு போனார். ரஸ்துக்கள் அண்டையில் வைத்து விட்டு சென்றார். அப்புறம் யுத்தம் ஜெயித்து நல்ல கொள்ளை பொருள்லாம் பெற்றுக்கொண்டு வந்த பொழுது யுத்தம் செய்தவங்க சொன்னாங்க, இது நமக்குள்ளதான் பங்கு போடணும், யுத்தத்துக்கு வராம அங்க உட்கார்ந்தவனு கொடுக்க கூடாது. தாவீது சொன்னா, அது நியாயம் இல்லை, நான் உங்களை யுத்தத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், நீங்க யுத்தம் பண்ணீங்க,
நீங்க யுத்தம் பண்ணிட்டு திரும்ப போகும்போது உங்க மனைவிகள் அங்க இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், பொருட்கள் இருக்கணும். அந்த பாதுகாவலுக்கு தான் அவங்களை அங்க என்ன செய்தோம், விட்டுட்டு வந்தோம். அதனால யுத்தம் செய்தவனுக்கும் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவனுக்கும் சம பங்கு கொடுக்கணும்னு சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாவீதின் குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான். சுவிசேஷ ஊழியத்தில் களத்தில் நின்றவர்களுக்கு அவர் நிச்சயம் பிரதிபலன்களை தருவார். அதே நேரத்திலே, அந்த நேரத்திலோ அல்லது உங்களுக்கு வாய்ப்பான நேரத்திலோ, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக எனக்கு போக முடியல, நான் வீட்டில இருந்து ஜோம் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பங்கு உண்டு. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னேன். அப்போ நீங்க வயசாகி போனாலும் ஓட முடியாவிட்டாலும் நீங்களும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கலாம், நீங்களும் அதுல பங்காளியா நின்று கொண்டே இருக்கலாம். அதையும் விட்டுட்டு நீங்க இதை பற்றியே கவலைப்படாம இருந்தீங்கன்னா அது சரியல்ல. ஆகவே ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வல்லமையா செஞ்சீங்க, அதுக்கெல்லாம் பிரதிபலன் அங்க இருக்கு. இன்னும் நீங்க உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் விட்டு விடாதிருங்கள். நான் சொன்னது மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்தோடைய ஊழியங்கள்ல வீட்டில இருந்தே பங்கு பெற முடிஞ்சா வீட்டில இருந்தே கூட பங்கு பெறுங்க, தப்பு இல்லை, முதிர் வயதுக்கு சொல்றேன். ஆனாலும் கண்டிப்பாக உங்க மனசு அதுல இருக்கட்டும், உங்க ஜபங்கள் இருக்கட்டும், அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. முதியோர்களை பற்றி கூட சொன்ன வார்த்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப முதியோர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் செழித்திருக்க முடியும். சிமியோன் என்ற முதியவர் எருசலேம் தேவாலயத்தில் அடிக்கடி வந்து போகிறவராக இருந்தார். அதனால் கர்த்தர் அவருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக கையில் எடுத்து ஆசீர்வதிக்கின்ற பாக்கியத்தை சிமியோன் என்ற முதியோருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அண்ணா என்கிற அம்மா 84 விதவை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை செய்வதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உபவாசம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 84 உபவாசித்தார்கள், ஆராதித்தார்கள், ஜபம் பண்ணினார்கள், தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை. அன்பு முதியோர்களே, எத்தனை பேருக்கு நடந்து வர முடியுமோ டெய்லி சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. நடக்கிறது உங்களுக்கு நல்லது, ஆனா பாதுகாப்பா பத்திரமா நடந்து வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ சபையில உட்கார்ந்து ஜோம் பண்ணி அப்படியே சந்தோஷத்தோடு நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போகலாம். நடந்து உங்களுக்கு சரீரத்துக்கும் நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது உங்களுக்கு சந்தோஷம். தேவனும் உங்கள் முதிர் வயதை புஷ்டியும் பசுமையுமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பாக்கியம் பெறுவீர்கள், அதனால் செழித்திருப்பீர்கள். ஆமேன். சிலருக்கு அந்த அளவு கூட பலன் இல்லை, நீங்க வீட்டில் செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் வர முடியும், பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை விடாதிருங்கள். அந்நாள் என்கிற அந்த 84 தாயாருடைய சாட்சியை உங்களை போன்றவர்களுக்கு தானே அவர் எழுதி வைத்தார். அதை தயவாய் செய்யுங்கள், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், நித்தியத்திலே மகிமை. ஹலலூயா. ஸோ இப்படி வயது உள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ரெண்டு கூட்டத்தாரும் கர்த்தருடைய ஆலயமாகிய சபையிலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளும் அப்படிதான், ஸ்கூல் இருக்கிறது, பிளே கிரவுண்ட் இருக்கிறது, பலவித ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எல்லாத்த விட உங்களுக்கு மகிழ்ச்சி சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலே நிலைத்திரு, சபை முடிந்து ஓடாதே, சண்டே ஸ்கூல்லே நிலைத்திரு. சண்டே ஸ்கூல் முடிந்த உடனே ஓடிராத. ஃப்ளையர்ஸ், அப்புறம் டீன்ஸ், யூத் போன்ற கூட்டங்களில் நிலைத்திரு. உங்களுக்காக வச்சிருக்கிற கூட்டங்களில் நிலைத்திருங்கள் பிள்ளைகளே. வாலிபர் கூட்டம், வாலிபர் ஒருங்கிணைந்த ஆராதனைகள் உங்களுக்காக, அதிலெல்லாம் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாயிருங்க. அல்லேலூயா. சில பிள்ளைகள் முதல் வருஷத்தில் முதல் 3 அட்டெண்டன்ஸ் விழும், சிலருக்கு முதல் 3 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டெண்டன்ஸ் விழும், பிறகு ஒரு அட்டெண்டன்ஸும் இருக்காது. அவர்கள் நாட்டப்படாதவர்கள். புரிஞ்சாச்சா உங்களுக்கு? வருஷம் முழுவதும் நீங்க வந்தா தான் நீங்க யாரு? நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருமே, எல்லா வயது வரம்பினருக்கும் இங்க எல்லாம் வச்சிருக்கு.
நீங்க அந்தந்த கூட்டங்களில் பங்கு பெற்று நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. அதுபோல அன்பார் அன்பானவர்களே, இந்த சபையில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இங்கே ஆண்டவர் நிலைநிறுத்த சித்தமா இருந்தார்னா இங்கேயே நிலை வரப்பட்டுருங்க, மெம்பர் ஆயிடுங்க. அப்புறமும் நான் சும்மா அப்படி வருவேன் போவேன், அப்புறம் வசதி உள்ள நேரம் அங்கே போவேன் இங்கே போவேன்னு சுற்று பிரயாணிகராக இருக்காதீங்க. ஒரு சபை உங்களுக்கு வேண்டும். அது கத்தருடைய கத்தடத்தில் ஜெபித்து கரெக்டாக தீர்மானித்து இந்த சபையை கத்தர் உங்களுக்கு காட்டினார்னா இங்கே நாட்டப்பட்டுருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். சபையிலே நாட்டப்படுதல் என்பது எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டப்பட்டவர்களா இருக்கு. நாட்டப்பட்டவர்களையும் அசைத்து தள்ளுறதுக்கு பிசாசானவன் என்ன செய்வான், நல்லா முயற்சி பண்ணுவான். உங்களுக்கு தெரியும், நம்மளை அந்த சபைக்கு வர்ற விடாம ஆக்குறதுக்கு குடும்பத்துல போராடலாமா, சபைக்குள்ளேயே சிலரை வச்சு போராடலாமா, என்னென்னமோ பிசாசு சில சமயம் முயற்சி எடுப்பான். ஒன்றிலும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு தீமை சில சமயம் வரும், அதை சகித்து கர்த்தருடைய திட்டத்துக்குள் நிற்போமாக. அல்லேலூயா. சில வேளை நம்ம எதிர்பாராத விஷயம் வரலாம், அவைகளையும் பொறுத்து சகித்து ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நிக்கணும். புரியுதா? நான் உங்களை பிடிச்சிங்களை நிலைநாட்டணும் அப்படி மாம்சத்துக்கு எதுவா நான் பேசல. உங்களுக்கு கர்த்தர் இந்த சபையை வச்சிருக்கிறாருன்னா கட்டாயம் இதுலதான் நீங்க நாட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இந்த சபையிலே எத்தனை தொல்லை வந்தாலும் என்ன செய்திடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது, எல்லாம் சரி ஆகும், கர்த்தர் கரெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு உறுதிப்பாடோடு தேவ பிள்ளைகள், நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல், நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாயிருப்பேன். அல்லேலூயா. சரி, நாட்டப்பட்டிருப்பது நல்லது, ஆனா அதுல பட்டு போன மரமா இருக்க கூடாது, பச்சையான மரமா இருக்கணும், வாடி போகிற மரமா இருக்க கூடாது. அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வாடினால் எப்பதும் எப்படிதான் நம்ம தாக்கு பிடிப்போம், உபத்திரவங்கள் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் வாடக்கூடாது. வாடுனா சோர்வு, சோர்வுக்கு இடம் கொடுக்கறதான் வாடி போகிறது, சந்தோஷமே இல்லை. சோர்வு வந்தாச்சுன்னா சும்மா கை தட்டும், வாய் பாடும், ஆனால் அந்த பாட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்காது, ஒரு சந்தோஷம் ஒரு பிடிப்பு இருக்காது. அதான் அந்த சோர்வுக்க வேலை. பைபிள் எடுத்து வாசிப்பார்கள், மனசில் சந்தோஷம் வராது. இது குடும்ப ஜபம், சபையில் உள்ள காரியங்கள், ஊழியத்தில் கூட முன்னிப்பாங்க, ஊழியத்தில் ஒரு உற்சாகம் இருக்காது. ஏன்னா எங்கேயோ ஒரு சோர்வு. இந்த வாடல், வாடல் வருகிறது. வாடல் வந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த மரத்துக்கு எஃபெக்ட் குறையுது, கனிகள் குறையும், கனிகள் சின்ன சின்னதாக மாறிடும், இப்படிலாம் ஆகும். அதனால் நீங்கள் பட்டு போகக்கூடாது, வாடி போகக்கூடாது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், ஜீவனுள்ள மரம். அல்லேலூயா. அதான் பச்சை, பச்சை கண்டாலே ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன், பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த பலத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், வளருகின்ற ஒரு நிலை இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது, வளரணும், வளர்ந்துட்டே தான் இருக்கணும். ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வளர்ச்சி காணணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு அசைவு இருக்கு, ஒரு புதுப்பித்தல் இருக்கு, ஒரு உயிர் மீட்சி அங்கே உண்டாகிறது என்கிறது நமக்கே தெரியணும். அப்போதான் அந்த கிறிஸ்தவ ஜீவியம் சந்தோஷமாக இருக்கும், முன்னோக்கி நாம் போய்கொண்டே இருப்போம். எல்லாம் இருந்த மேனிக்கே இருக்குதுன்னா கடமையாக மாறிடும், பிறகு எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் சும்மா கடமை கிறிஸ்தவர்கள் அப்படி மாறிடும். அதனால் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும், வளருகிறவர்களாக இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். நான் என் குடும்பத்துக்கு கனி கொடுக்குறேன், என் வேலை ஸ்தலத்தில் கனி கொடுக்குறேன், சபையில் கனி கொடுக்குறேன், சமுதாயத்துக்கு கனி கொடுக்கிறேன். அதுதான் பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 9:9 வாசிக்கலாம். 9:9. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஒலிவ மரத்துக்கு கொழுமை. ஒலிவ மரத்தின் அலங்காரம், ஒலிவ மரத்தின் பச்சை, ஒலிவ மரத்தின் கொழுமை, ஃபேட்னஸ். நம்ம சரீரத்தில் 2 வித கொழுப்பு இருக்கிறதாம், ஒன்று நல்ல கொழுப்பு, ஒன்று கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்பு நம்முடைய சரீரத்துக்கு தேவை, எலும்புகள் நிணமுள்ளதாய் புஷ்டியாய் இருக்கும், அதனால் நோய்கள் நம்மை அணுகாமல் இருக்கும், நல்ல பலன் சத்துவம் இருக்கும், நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு நமக்கு தொந்தரவு உண்டாக்கும், அதுதான் பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லி நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைன்னு சொல்கிறது.
நல்ல கொழுப்பு வேணும், கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல கொழுமையான ஒலிவ மரங்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளும் கொழுமையான ஒலிவ மர கன்றுகளாய் எழும்பி வர வேண்டும். இந்த கொழுமையை குறித்து மூன்று காரியங்கள் சொல்லுகிறேன். முதலாவது, வசனத்தினால் வருகிற கொழுமை, ஃபேட்னஸ். வசனத்தினால் கொலோசையர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. நல்ல வசனத்தை புசித்து பலன் கொண்டால் உள்ளான மனிதன் நல்ல கொழுப்பாக இருப்பான். அதான் அந்த ஒலிவ மரத்துக்கு ஸ்பெஷாலிட்டியே அதுதானா, அது சொல்லுது என்னுடைய கொழுமை என்ன நல்ல ஆயில் கொடுக்குது, ஒலிவ எண்ணெயை கொடுக்குது, அந்த எண்ணெய் மிக நல்ல கொழுப்பு நிறைந்தது. அதனால் என்னுடைய கொழுமை அதான் என்னுடைய மேன்மை. இன்றைக்கு அன்பான பச்சையான ஒலிவ மர கன்றுகளாய், ஒலிவ மரங்களாகவும் கன்றுகளாகவும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, வசனத்தினால நிரப்புங்க, அதனால உங்களுக்கு கொழுமை. வசனம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா, நல்லா வசனத்திலே அதிகமான ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணீங்கன்னா துருபதேசம் உங்களை தொடாது. துருபதேசம் ஒரு நோய், ஒரு புற்றுநோய் மாதிரி ஒருவருக்குள்ள வந்தால் அடுத்தவருக்குள்ள பரவிட்டே இருக்கிற ஒரு பொல்லாத கொடிய நோய். இந்த நல்ல கொழுப்பு சரீரத்தில் நல்லா இருந்து எலும்புகளெல்லாம் புஷ்டியும் பசுமையுமா இருந்தா நோய்கள் நம்மை அண்டாது. அதே மாதிரி தான் வசனத்தினால் நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மா கொழுப்பேற்றப்பட்டால் துருபதேசமாகிய நோய் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆவியின் அபிஷேகம், அதனால உண்டாகிற கொழுமை. நல்ல ஆவியில நரம்பணும், ஆவியானவரோடு இசைந்து வாழ பழகணும். அப்போ அது உள்ளத்துக்கு பெரிய பலன். தேவையில்லாத எதுவும் வந்து நம்ம தொடாது. மந்திரவாதமோ வில்லிச்சூனியமோ பிசாசோ எதுவும் அங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, நல்ல கொழுமையாக இருக்கும், ஆவியில் பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, சபை ஐக்கியம். இதையும் கர்த்தர் நம்முடைய உள்ளான பலனுக்கு ஒரு கொழுமையின் காரியமாக தந்திருக்கிறார். ஐக்கியத்தில் நம்ம பலப்படுகிறோம், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுறோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவரை ஒரு தாங்குகிறோம், ஒருவருக்கொரு புத்தி சொல்லுகிறோம். இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது. இதுக்கு தான் சபை ஐக்கியம். இந்த சபை ஐக்கியம் நம்மை கொழுப்பாக்குகிறது. பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவி, பரிசுத்த சபை, இந்த மூன்றினாலும் கொழுப்பாக்கப்பட்டவர்களாக ஒலிவ மரங்களாகிய நீங்களும் ஒலிவ மரம் கன்றுகளாகிய பிள்ளைகளும் இருக்கும் பொழுது தெய்வீகத்துக்குள் கர்த்தருடைய வழியில் செவ்வையாய் பலனாய் ஓடுவீர்கள். அல்லேலூயா. சரி, நாலாவதாக சகரியா 4:3 சகரியா காண்கிற தரிசனத்திலே ஒரு கொத்து விளக்கு, குத்து விளக்குக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு ஒலிவ மரங்கள், அந்த ரெண்டு ஒலிவ மரங்கள்லேருந்து ஒவ்வொரு கிளைகள் அப்படியே குத்து விளக்கில் வந்து இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்திலேருந்து அந்த எண்ணெய் அப்படியே வந்து குத்து விளக்கில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த குத்து விளக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த சகரியாவுக்கு காட்டப்பட்ட தரிசனம். இந்த தரிசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகரியா கேட்கிறார், 11:11 அந்த ரெண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது 14:14, இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒலிவ மரங்கள் என்று சொல்வது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அடையாளம். அப்போ ஒலிவ மரம் அடுத்து காட்டுகிறது அபிஷேகம், அலங்காரம், பச்சை, கொழுமை, அடுத்து என்னது, அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகம் பெற்றவர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாமெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். குத்துவிளக்கு என்பது சபை. சபை எப்படி பிரகாசிக்கும், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினாலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. முக்கியமாய் தேவ ஊழியர் மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம், அந்த அபிஷேகம். அங்கே ரெண்டு ஒலிவ மரங்கள் வந்து ரெண்டு சாட்சிகளான ரெண்டு ஊழியர்களை சொல்லியிருக்கு. ஊழியர்கள் சபைக்கு, சபையினுடைய பிரகாசத்து காரணமாக இருக்கணும். நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அபிஷேகம்தான் சபை ஊழியத்தை மேன்மைப்படுத்தும். அப்பொழுது பிரகாசம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. குத்துவிளக்கின் 7 அகல்களும் பிரகாசித்து கொண்டிருக்கும். அதே போல விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும், எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுறார். நம்ம எல்லாரும் அந்த அபிஷேகத்திலே நிறைந்து ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆவியின் பலத்தோடு சாட்சியாய் வாழும் பொழுது, நாம் எல்லாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாகவே இருப்போம். அல்லேலூயா. நம்மிலிருந்து அந்த ஒலிவ எண்ணெய் இந்த சபையாகிய குத்து விளக்குக்கு சப்ளை ஆகிக்கொண்டே இருக்கும்.
நாம் தான் ஒலிவ மரங்கள். அந்த எண்ணெயினால் சபை பிரகாசித்து எழும்போம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில், இருண்ட காலத்தில், சுவிசேஷ வாசலை அடைக்க பார்க்கிற காலத்தில், இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிற காலத்தில், அந்திகிறிஸ்து வெளிப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற காலத்தில், தேவ சபையே, தேவ பிள்ளைகளே, தேவ சபையாகிய குத்துவிளக்கு பிரகாசித்து எரிய வேண்டும். அல்லேலூயா. அதில் அதுக்கு காரணம் அபிஷேகம் பெற்றவர்களாகிய இந்த ஒலிவ மரங்கள். ஆமென். சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒலிவ மர கன்றுகளே, பிபிஎஸ்ல எத்தனையோ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. அபிஷேகத்தை விட்டுவிடாத, குடும்ப ஜபத்துல 5 நிமிஷமாவது ஆவியில நிரம்பி அந்நியபாஷ பேசி ஜபிக்கிறதுக்கு பெற்றோர் வழிவகுத்து கொடுங்க. அப்பதான் பிள்ளைகள் பெற்ற அபிஷேகத்திலே வளருவார்கள். சண்டே ஸ்கூல்ல பிபிஎஸ்ல எல்லாம் அசம்பிளி நடக்கும் பொழுது ஒரு 5-10 நிமிடங்களாவது பிள்ளைகள் ஆவியில நிரம்புவதற்கு அதை உற்சாகப்படுத்துங்க, நடத்துங்க. டீச்சர்ஸும் சுற்றி நின்று நீங்க டீச்சர்ஸ் சத்தமா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. அப்ப எல்லா பிள்ளைகளும் வாய் திறப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக 5வதாக வெளிப்படுத்தல் 11:3-4 வாசியுங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அல்லேலூயா. அதே சகரியா கண்ட தரிசனத்திலே காணப்பட்ட அந்த 2 ஒலிவ மரங்களை குறித்து இங்க யோவானுக்கு காட்டப்பட்ட தரிசனத்திலே கர்த்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. உனக்கு காட்டப்பட்ட இந்த 2 சாட்சிகள், இவர்கள் தான் அந்த ஒலிவ மரங்கள். அல்லேலூயா. இவர்கள் யார்? அந்திகிறிஸ்துவின் காலத்தில் முதல் 3.5 ஆண்டுகளில் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்ட மக்களுக்கு அவர்களை திடப்படுத்தி மறுபடியும் இயேசுவின் சாட்சியை காத்து அந்திகிறிஸ்துடைய சொரூபத்தை வணங்காமல் அவனுடைய முத்திரையாகிய 666 அவர்கள் தரித்து கொள்ளாமல் இரத்த சாட்சிகளாய் மறித்து அப்படி தேவனுடைய சமூகத்தில் போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்காக இவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு இந்த 1260 நாட்கள்னு சொல்லியிருக்க 3.5 ஆண்டுகள், அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியாகிய 7 ஆண்டுகளில் முதல் 3.5 வருடங்கள் இந்த 2 சாட்சிகளும் மோசே செய்த அற்புதத்தையும் எலியா செய்த அற்புதத்தையும் செய்து இந்த கைவிடப்பட்டு ஆனால் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஜனங்களை திடப்படுத்துவார்கள். பிறகு அந்திகிறிஸ்து இவர்கள் 2 பேரையும் கொண்டு போடுவான். இவருடைய சரீரங்கள் எருசலேமிலே கிடக்கும் தெருக்களிலே, அது உலகமெல்லாம் பார்க்கும். அதன் பின்பு கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவள் உயிர் தெழும்பி அப்படியே பரமேறி செல்லுவார்கள். இந்த ஒரு காரியத்தை யோவானுக்கு காட்டும் பொழுது சொல்லிட்டு சொல்றாரு, இவர்கள் 2 பேரும் அந்த ஒலிவ மரங்கள். அல்லேலூயா. அப்போ கடைசியாக ஒலிவ மரத்தினுடைய விசேஷம் சாட்சி. சாட்சி, விட்னஸிங் லைஃப், விட்னஸஸ், சாட்சி. எப்பொழுதுமே அபிஷேகம் பெற்றவுடனே நம்மிடத்திலே கத்த சாட்சியை எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் வந்தா அடுத்தது என்ன வெளிப்படணும்? சாட்சி வெளிப்படணும். நீங்க ஸ்கூல்ல போனாலும், காலேஜில் போனாலும், வேலை ஸ்தலத்துல போனாலும், சமுதாயத்துல பல இடங்களுக்கு போனாலும், சபைக்குள்ள வந்தாலும், சொந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொந்த கணவன் மனைவி, கணவன் பெற்றோர் பிள்ளைகள், வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எப்பொழுதும் இயேசுவுக்கு சாட்சி. ஆமேன். இயேசு சொன்ன வழியில நடந்து அந்த மாதிரி கிரியைகள் செய்யும்போது அது இயேசுவுக்கு சாட்சி. எல்லா லஞ்சம் வாங்கும்போது நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், என் இயேசு அப்படி சொல்லியிருக்கா, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது இயேசுவுக்கு சாட்சி. நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் இயேசுடைய சீஷன் என்று அங்கே நிற்கும் போது அது சாட்சி. கெட்ட கெட்ட காரியங்கள் செய்வாங்க, அதில் போய் பங்கு பெறாம இந்த ஆலோசனைக்கு நான் வரல, இது சண்டையின் ஆலோசனை, இது கொலைபாதக ஆலோசனை, இது தப்பான ஆலோசனை, இதுக்கு என்ன விட்டுருங்க பிரதர், நான் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடியவன், இயேசுவை பின்பற்றக்கூடியவன், தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். அது சாட்சி. அல்லேலூயா. இது மாதிரி எந்த இடத்திலும் ஸ்கூல்ல 4 நண்பர்கள் கூடி பல காரியம் செய்வாங்க,
கெட்ட காரியம்னா நம்ம அதுல போக கூடாது, அந்த கூட்டத்துல போய் உட்காரக்கூடாது. ஆசிரியர்களை பரியாசம் பண்ணுவான், அடுத்த மாணவர்களை பரியாசம் பண்ணுவான், அத பியூனை பரியாசம் பண்ணுவான், அங்க வேலை செய்யற ஆட்களை பரியாசம் பண்ணுவாப்புல. பரியாசக்கார கூட்டத்தில் நீ உட்காராதே. அல்லேலூயா. நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய வாலிப பையனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரியாசக்காரன் கூட கெட்ட காரியம் செய்ய கூட போகாத, விலகி நில்லு, அது உனக்கு நல்ல சாட்சி. அல்லேலூயா. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நீ நம்புகிறத வெளிப்படுத்து. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு வியாதி வந்த பொழுது நான் இயேசுட்ட ஜோமனே, இயேசு எனக்கு சுகம் தந்தார், உனக்கும் நான் ஜோம் பண்றேன், நீயும் ஜோம் பண்ணு, இயேசு சுகம் தருவார். இப்படிப்பட்ட காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை மற்றவர்கள் சொல்லுங்கள். உங்களோட வேலை பார்க்கிற நண்பர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்களேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க அதன் மூலம் ஒரு சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. இப்படி எங்கு பார்த்தாலும் சாட்சியாக இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த ஆள் இப்படி இருக்காரு, அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படின்னா இயேசுவை தப்பா நினைப்பான். நம்ம வாழ்க்கை சரியில்லாட்டா அவன் இயேசுவை தப்பா நினைப்பான், இயேசுடைய போதனைகளை தப்பா நினைப்பான். அப்படி இடரல் உண்டாக்குற பாத்திரங்களா இருந்துடக்கூடாது. நாலு பேர் நம்மளை பார்த்து வாழ்ந்தாலும் இவனை போலதான் வாழணும், நல்லா வாழ்றானே, இவனா இயேசு கோயிலுக்கு போறான், இவனா இயேசுவை பின்பற்றான், அப்படி சொல்லி இயேசு மேல அவ்வளவு மதிப்பு வரும். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்போம், இயேசுவின் நாமத்தை உயர்த்தும். ஆகையினால் தேவ பிள்ளைகளே, நல்ல சாட்சியா இருக்கும். நீங்க ஒலிவ மரங்களாகிய பெற்றோரும், ஒலிவ மர கன்றுகளாகிய பிள்ளைகளும், இது தேவன் விரும்பும் உள்ளான அலங்காரத்தின் அனுபவங்களில், தேவன் விரும்பும் பச்சையான அந்த அனுபவங்களில், கொழுமையான அனுபவங்களில், அபிஷேகத்தின் அனுபவங்களில், சாட்சியின் அனுபவங்களில் நாம் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. இவைகளை வாஞ்சியுங்கள், பிரயாசப்படுங்கள். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரங்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ரெண்டே நிமிடங்கள் நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஒத்துழைக்கணும், உடனே ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கண்களை மூடி உதடுகளை திறந்து தயவாய் விண்ணப்பம் பண்ணுங்கள். எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, உள்ளான அலங்காரமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு தாங்க. அப்படியே கேளுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, வசனத்தை அதுதான் நான் சொல்றேன். வாய் திறந்து கேளுங்க. சும்மா பாசாங்குக்கு ஜோம் பண்றது போல காட்டாதீங்க, உண்மையா ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ளந்து எழும்புகிற சத்தத்தையும், அந்த ஜபத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உங்க உண்மையான வாஞ்சையும் பார்க்கிறார். கேளுங்க. ஆண்டவரே, இந்த உள்ளான அலங்கரிப்பாகிய மறைந்திருக்கிற குணங்களை, மறைந்திருக்கிற நல்ல குணங்களை எனக்கு தாங்க. நீங்க என் உள்ளத்தை பார்க்கும் பொழுது அது விலையேற பெற்றதா இருக்கணும். நோவா காலத்துல நீங்க மனித உள்ளங்களை பார்த்த பொழுது அக்கிரமம் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னீங்க, அழிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க என் உள்ளத்தை பார்க்கும்போது அது இந்த நல்ல குணங்களால், நல்ல குணங்களால், ஓ கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பிரியமாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, 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 ஜோம் பண்ணுங்க. சில தம்பிமார் அப்படி சும்மா நிக்கிறீங்களே, பாசாங்குக்கு பண்ணாதப்பா, உண்மையா ஜோம் பண்ணு. இயேசு உன்னை பார்க்கிறார். பிள்ளைகளே ஜோம் பண்ணுங்க, இயேசு உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா ஜோம் பண்ணு. இந்த புறம்பான அலங்கரிப்பு என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவியும் ஐயா. கேளுங்க அன்பானவர்களை, கேளுங்க. கேட்டால் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த புறம்பான வெளிப்படையான அலங்காரங்கள் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா. உங்களுக்கு எது பிரியம் அதை மட்டுமே நான் செய்யணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பச்சையான ஒலிவ மரமாய் இயேசுவே, உங்க காரியத்துல, சபையின் காரியத்துல எப்பவும் பச்சையா இருக்கணும். வாடக்கூடாது, பட்டு போகக்கூடாது, வளரணும், கனி கொடுக்கணும். இந்த வார்த்தைகளையே சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அது பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வளரணும், கனி கொடுக்கணும், வாடக்கூடாது, பட்டு போகக்கூடாது, கடைசி மூச்சு வர பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும். எங்களுக்கு தந்த பலத்தின்படி நான் கனி கொடுத்து கொண்டே இருக்கணும்.
Praise the Lord. அடுத்து கேளுங்க, நான் கொழுமையாக்கப்பட்ட ஆத்துமாவாயிருக்கணும். வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் சபை ஐக்கியத்தினாலும் நல்ல கொழுமையாக்கப்படணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆம் கர்த்தாவு, கொழுமையான ஆத்துமா. பாவம் என்கிற நோய் என்ன தொடக்கூடாது, துருபதேசம் என்ற நோய் என்ன தொடக்கூடாது. எந்த கெட்ட பழக்க வழக்கம், உலக வேஷம், உலக சிநேகம், இந்த மாதிரிப்பட்ட எதுவும் எனக்குள் வராதபடி கொழுமையா இருக்க, நல்ல பலனா இருக்க, உள்ளான பலன், அந்தரங்க பலன், ஓ ரபா கபா ரஷூரா துனஹந்தனா, உள்ளான பலன், உள்ளான பலன். ஒவ்வொரு காரியத்தை அப்படி கண்ணுல பார்க்கும்போது அதை உடனே ஜெயிக்கக்கூடிய உள்ளான பலன். ஒரு காரியத்தை காதுல கேட்கும்போது அது சரியில்லாத தப்பானது, அதை உடனே ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன். ஸ்தோத்திரம். ஒரு கண்ணின் காட்சியை பார்க்கும்போது அதுக்கு அடிமைப்பட்டு போகாம, விழுந்து போகாம அதை ஜெயிக்கக்கூடிய பலன். அது இந்த வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் சபை ஐக்கியத்தினாலும் இந்த மூன்றையும் நல்லா நம்முடைய பலனாக்கி கொள்ளுவோம், கொழுமையாக்கப்படுவோம், கொழுமையாக்கப்படுவோம். ஹலெலூயா, ஹலெலூயா. அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம், சாட்சியை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, நான் போகிற வருகிற எல்லா இடமும் என் வாயின் வார்த்தை, என் கண்ணின் பார்வை, கையின் கிரியை, காலின் நடக்கை, உட்கார்றது, எழும்புறது, பேசுறது, கொடுக்கல் வாங்கல், பழகி கொள்ளுகிறது, எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு ஒரு நல்ல சாட்சியாக. ஒருவரும் என் காரியத்தை பார்த்து இவன் பின்பற்ற இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. என்ன கிறிஸ்தவன், என்ன பந்தயோசுக்காரன்னு சொல்லிடக்கூடாது. நல்ல சாட்சி. இந்த ஆளை போல நானும் மாறணும், அந்த சகோதரியை போல நானும் மாறணும்னு மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய நல்ல சாட்சியாக. ஹல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம். ஆண்டவர் நமக்குள் வைத்த அபிஷேகம் தான் நம்மை ஜெயம் சிறக்க பண்ணது. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் எதிரே இந்த அபிஷேகம் தான் நம்மளை பலப்படுத்தி நிறுத்துறது. நாம தான் ஒலிவம் மரம், நம்மிலிருந்து தான் அபிஷேகம், சபையை பிரகாசிப்பிக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ரெண்டே நிமிஷம் கரங்களை தட்டி பரிசுத்தாவிக்குள் ஆண்டவரே நான் கேட்டதை எனக்குள்ள செய்யுங்கன்னு சொல்லி இருதயத்தை திறந்து ஆவியிலே கர்த்தருடைய ஆவி கிரியை செய்யும்படி எல்லாரும் ஹல்லேலூயா. ரிபா லபா கபா துர ஹலபா ரபோ ஷதா ரிகந்தல ரிபோ சந்து நபுலி அந்தர ஹதல பக்கமன மௌதர ஹந்தல ரியோபல பாஷி உலகரபல புக்கபர பௌதர சமன பதுல கந்துர பௌதர சமன மதுலியா ஊரி பிலிபிர பஷர பதுர பக்கபல பார பஷந்தல ரிகதல ரிபதல ரிபதுர ஷிஃபர மௌதல கந்துர பௌஷந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் வசனத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் வரட்டும், நல்ல ஜெயங்கள் வரட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், குறைகள் நிறைவாய் மாறட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கள் உள்ளங்களில் நடப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒலிவ மரத்தின் அலங்காரம், ஒலிவ மரத்தின் பச்சை, ஆண்டவரே ஒலிவ மரத்தின் கொழுமை, ஒலிவ மரத்தின் அபிஷேகம், ஒலிவ மரத்தின் சாட்சி எங்களுக்கு தாரும், தாரும், தாரும். எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஒலிவ மரத்தை வைத்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஐந்து காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாகவும், நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தம சாட்சிகளாய் இருக்கவும், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் வாழவும் ஆண்டவரே அந்த ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம், ஒலிவ மரத்தினுடைய பச்சை, ஒலிவ மரத்தினுடைய கொழுமை என்று நாங்கள் வசனத்திலிருந்து தியானித்த காரியங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் ஜெயஜீவியம் செய்ய கிருபை செய்யும். ஆவியிலே பலன் தாரும், சரீரத்திலும் சுகம் தாரும், வெற்றியோடு நடத்தும், கட்டட பணிகளை பொருட்படுத்த நடத்தும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயம் சிறக்க பண்ணும். ஆசீர்வதியும், சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. துதி கன மகிமை எல்லாம்
நம் இயேசு ராஜாவுக்கே துதி கானம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கானம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கானம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே லேலுயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையான சாட்சிகளாய் நிறுத்துவாராக ஆமேன்.